திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுக்கு ராகு தசையில் பல்வேறு விதமான மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்பட்டன. அது திருப்பு முனையாகவே அமைந்தது. அனைவர்களுக்கும் வணக்கம். இந்த காணொளி பகுதியில் நாம் முக்கியமாக ஒரு பிரமுகரை பற்றி, அதாவது தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலமானவரை பற்றி நாம் அவருடைய ஜாதகத்தை விரிவாக காணப்போகிறோம். அவர் யாரெனில் திரு விவேகானந்தன் கிருஷ்ணவேணி சசிகலா என்கிற திருமதி சசிகலா நடராஜன் என்பவரின் ஜாதகத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கப் போகிறோம். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் திரு விவேகானந்தன் மற்றும் திருமதி கிருஷ்ணவேணி விவேகானந்தன் அவர்களுக்கு மகளாக 1957 ஆண்டு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருத்துறைப்பூண்டியில் பிறந்தார். திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் பிறக்கும் நேரத்தில் அவருக்கு பரணி நட்சத்திரம் மேஷராசியில் பிறந்தார். அவருடைய ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது சுக்ரதசை 5 வருடங்களுக்கு மேல் இருக்கும் என்பது தெரிய வருகிறது. திருமதி சசிகலா நடராஜன் சுக்ரதசை முடிந்து சூரிய தசை, சந்திர தசை போன்ற காலகட்டங்களில் இவருடைய பால்ய யவன பருவங்கள் கழிந்து பின்னர் 1977 செவ்வாய் தசை ஆரம்பமாகிறது. செவ்வாய் தசை 1977 முதல் 84 இவருக்கு செவ்வாய் தசை. திருமதி சசிகலா நடராஜனுக்கு செவ்வாய் தசை ஆரம்பித்தவுடன் பல மாற்றங்களை சந்திக்கிறார் அவர். முதலில் அவருடைய திருமணம் நடந்தேறுகிறது. திருமதி சசிகலா நடராஜன் அரசாங்க உயர் பதவியில் உள்ள அதிகாரி. திரு நடராஜன் என்பவரை திருமதி சசிகலா நடராஜன் திருமணம் செய்து கொள்கிறார். இத்தகைய நிலையில் திருமதி சசிகலா நடராஜன் செவ்வாய் திசை பாதி முடிந்து விடுகிறது. பின்னர் திருத்துறைப்பூண்டியில் இருந்து மன்னார்குடிக்கு குடியேறுகிறார். அத்தகைய நிலையில் மீண்டும் மன்னார்குடியில் இருந்து சென்னைக்கு குடியேறி பலமான ஒரு வீடியோ கடையை நடத்தி வருகிறார். திருமதி சசிகலா நடராஜனின் வாழ்க்கையில் பெரும் திருப்பு முனையாக தென்னார்காடு மாவட்ட கலெக்டர் திருமதி சந்திரலேகா என்பவரை திரு நடராஜன் அவர்கள் அறிமுகம் செய்து வைக்கிறார். அன்றைய தினத்திலிருந்து திருமதி சசிகலா நடராஜன் வாழ்க்கையில் புதுவிதமான பல்வேறு முன்னேற்றங்களை திருமதி சசிகலா நடராஜன் சந்திக்கிறார். பின்னர் 1984 முதல் ராகுதசை ஆரம்பமாகிறது. 1984 முதல் பல்வேறு மாறுதல்களை, பல்வேறு முன்னேற்றங்களை திருமதி சசிகலா நடராஜன் சந்திக்கிறார். தென்னார்காடு மாவட்ட கலெக்டர் சந்திரலேகா திருமதி சசிகலா நடராஜனை அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். அன்றைய தினத்திலிருந்து திருமதி சசிகலா நடராஜன் ஜெயலலிதாவுடன் நன்றாக பழகி அவருடைய பணிகளை மேற்கொண்டு அவருக்கு அனைத்து விதமான விதத்திலும் உறுதுணையாக இருந்து வருகிறார். பின்னர் 1989 திருமதி சசிகலா நடராஜன் அதிமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினராகிறார். அத்தகைய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அதிமுக கட்சியை பலப்படுத்தி பின்னர் 1991 சட்டசபை தேர்தலை சந்திக்கிறார். அத்தகைய சட்டசபை தேர்தலில் 1991 சட்டசபை தேர்தல் அறுதி பெரும்பான்மையுடன் அதிமுக பொதுச் செயலாளர் வெற்றி பெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா தமிழக முதலமைச்சரானவுடன் திருமதி சசிகலா நடராஜனின் நெருக்கம் அதிகமாகி ஜெயலலிதாவுடனேயே அவருடைய வேதாய இல்லத்தில் தங்க நேரிடுகிறது. 1991 முதல் 96 வரையும் பின்னர் 2002 முதல் 2006 வரையும் அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியில் இருக்கிறார். அத்தகைய காலகட்டத்தில் திருமதி சசிகலா நடராஜன் அனைத்து விதத்திலும் தன்னை முன்னிறுத்திக் கொண்டு திருமதி சசிகலா நடராஜன் பல்வேறு விதமான பிரமுகர்கள், கட்சி தலைமையில் உயர்மட்டத்தில் உள்ளவர்கள், பல்வேறு துறை சார்ந்த அரசாங்க அதிகாரிகள், பெரிய தொழிற்சாலை நிபுணர்கள் போன்றவர்களை தன் கட்டுக்குள்
கொண்டு வருகிறார். 2002 ராகுதசை முடியும் தருவாயில் திருமதி சசிகலாவுக்கு பல்வேறு நிலையில் அவர் தன்னுடைய ஆளுமையை நிலைநிறுத்திக் கொண்டு முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுடன் அனைத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் கூடி முடிவெடுத்து முழுமையாகவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு செயல்பட்டு வருகிறார். திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுக்கு 2002 முதல் 2018 வரை குருதசை ஆரம்பமாகிறது. குருதசை ஆரம்பமான காலத்தில் சிறிது காலம் நன்றாகவே சென்றாலும் பின்னர் இவருக்கு குருதசையில் பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட ஆரம்பித்தது. தனுசு மற்றும் மீனம் போன்ற ராசியில் சர்வாஷ்டக வர்க்கத்தில் பிந்துக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகவே இருந்து வருகிறது. எனவேதான் இவர்கள் குருதைகள் பல்வேறு விதமான சிக்கல்களை இவர் சந்திக்க நேரிடுகிறது. 2011 அதிமுக கட்சியிலிருந்தும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திருமதி சசிகலா நடராஜனை விலக்கி வைக்கிறார். இந்த இடைவெளி சிறிது காலம் தொடர்கிறது. பின்னர் 2014 மீண்டும் திருமதி சசிகலா நடராஜன் அழைத்து தன்னுடன் பணிபுரியுமாறு கட்டளையிடுகிறார். திருமதி சசிகலா நடராஜன் அதை ஏற்றுக்கொண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் தங்கி பல்வேறு விதமான பணிகளை செய்து வருகிறார். 2016 முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உடல்நலக்குறைவு ஏற்படுகிறது. பின்னர் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2 மேல் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்படுகிறார். பின்னர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்து விடுகிறார். அத்தகைய காலகட்டத்தில் கட்சியில் பல்வேறுமான குழப்ப நிலைகள் தோன்றுகிறது. அத்தகைய காலகட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனைக்கு செல்லும் முன்னரே திருமதி பன்னீர்செல்வம் இடைக்கால முதலமைச்சராக பதவியேற்கிறார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்தவுடன் திருமதி சசிகலா நடராஜன் அதிமுக கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் தமிழக முதல்வர் ஆவதற்கான ஆயத்த பணிகளை தொடங்குகிறார். அத்தகைய நிலையில் அவருக்கு கடந்த வருடங்களில் சொத்து குவிப்பு வழக்குகளில் ஏற்பட்ட சில வழக்குகள் விசாரணைக்கு வருகின்றன. விசாரணைக்கு வந்த சொத்து குவிப்பு வழக்கில் திருமதி சசிகலா நடராஜனுக்கு சிறை தண்டனை ஏற்படுகிறது. திருமதி சசிகலா நடராஜன் 4 சிறைவாசம் பெறுகிறார். திருமதி சசிகலா நடராஜன் அவர்களுக்கு குருதசையில் பல்வேறு விதமான பின்னடைவுகளையே அவர் சந்தித்து வந்தார். 2014 முதல் 2017 வரை சனி விருச்சிக ராசியில் வாசம் செய்து வந்தார். அத்தகைய காலகட்டத்தில் திருமதி சசிகலாவுக்கு பிறந்த தின ஜாதகப்படி சனி விருச்சிக ராசியிலேயே அமைந்திருந்தார். இத்தருணத்தில் பல்வேறு விதமான சிக்கல்களை திருமதி சசிகலா நடராஜன் சந்தித்து வந்தார். முதலில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தார். பின்னர் அவர் அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்றார். அத்தகைய நிலையில் அவருக்கு வழக்கு காரணமாக சிறை செல்ல நேரிடுகிறது. இவை அனைத்துமே 2018 குருதசையிலேயே எல்லாம் நடைபெற்று முடிந்துவிட்டது. பின்னர் 2017 சனி பயிற்சி ஆகிறார். திருமதி சசிகலாவுக்கு 2018 சனி தசை ஆரம்பமாகிறது. அண்மை காலத்தில் திருமதி சசிகலா நடராஜன் சிறைவாசம் முடிந்து வெளிவருவார் என்ற செய்தி அனைவருக்கும் தெரிந்த விஷயமே. திருமதி சசிகலா நடராஜன் மற்றொரு செய்தியாக சிறையில் நன்னடத்தை காரணமாக சிறைவாசத்தில் நன்னடத்தை காரணமாக இவர் முன்னரே விடுதலை செய்யப்படலாம் என்ற செய்தியும் தெரிய வருகிறது. திருமதி சசிகலா நடராஜன் 2018 சனிதசையை சந்தித்து வருகிறார். சனிதசையில் சுயபுக்தி என்பது 3 காலமாகும். இது இந்த சனிதசை சுயபுக்தி 2021 செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. திருமதி சசிகலா நடராஜன் எடுக்கும் எந்த விதமான அரசியல் நடவடிக்கைகளும் 2021 செப்டம்பர் மாதத்துக்கு மேல் எடுக்கப்பட்டால் அவை அனைத்தும் அவருக்கு சாதகமாகவே முடியும். ஏனெனில் சனிதசையில் புதபுக்தி ஆரம்பமாகிறது. சனிதசை புதபுக்தி என்பது சர்வாஷ்டக வர்க்கத்தில் புதன் மிதனத்திலும் கன்னியிலும் 44 பிந்துக்களுக்கு மேல் அமையப்பட்டிருப்பதால் இவர் சனிதசை புதபுக்தியில் எடுக்கும் அரசியல் முடிகள் இவருக்கு சாதகமாகவே முடியும் என்பது தெரிய வருகிறது. திருமதி சசிகலா நடராஜன் ஜாதகத்தில் அமையப்பட்டுள்ள யோகங்கள் நிபுண யோகம், கேதார யோகம், திரலோச்சன யோகம், பாரியாத யோகம்,
ராஜலட்சுமி யோகம். ராஜயோகம் சனி செவ்வாயாலும் மற்றொரு ராஜயோகம் குரு சுக்கிரனாலும் போன்ற பல்வேறு யோகங்கள் காணப்படுகிறது. திருமதி சசிகலா நடராஜன் அவர்களில் ராஜாங்க கிரகங்கள் நன்றாகவே அமையப்பெற்றுள்ளதால் அவர் 2021 செப்டம்பருக்கு மேல், அதாவது சனிதசை புதபுக்தியில் அவர் எடுக்கும் அரசியல் முடிவுகள் அனைத்தும் அவருக்கு சாதகமாகவே முடியும் என்பது தெரிய வருகிறது. சசிகலா நடராஜன் ஜாதகத்தில் சிம்மத்தில் சூரியன் செவ்வாய் புதனும், ராசியிலும் நவாம்சத்திலும் சனி விருச்சிகத்தில் அமையப்படுவதால் வர்க்கோத்தமம் என்கிற ஒரு பெரிய பலத்துடன் திருமதி சசிகலா நடராஜன் ஜாதகத்தில் பல்வேறு விதமான சிறப்பம்சங்கள் காணப்படுகிறது. திருமதி சசிகலா நடராஜனுடைய பல்வேறு விதமான அனுபவங்கள், அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் மேற்கொண்ட பல அரசாங்க பணிகள், பல்வேறு விதமான தொடர்புகள், பல்வேறு விதமான அரசியல் திட்டங்களுக்கு பின் அவர் செயல்பட்டது, கட்சி பிரமுகர்களை கையாண்ட விஷயங்கள் போன்றவைகளை நாம் பார்ப்போமேயானால், 2021 செப்டம்பருக்கு மேல் சனிதசை புதபுக்தியில் ஒரு பெரிய யோகமான காலமாகும். அத்தகைய காலகட்டத்தில் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் அரசியல் முடிவுகளையும் நகர்வுகளையும் சிறப்பாகவே செய்து முடித்தார்களேயானால் அவருக்கு பல்வேறு விதமான நன்மைகள் ஏற்பட்டு அரசியல் சிறப்பான காலமாகவே சனிதசை புதபுக்தி அமையும் என்பது தெரிய வருகிறது. திருமதி சசிகலா நடராஜன் அவர்களின் சிறைவாசம் முடிந்து பின்னர் அவர் மேற்கொள்ளும் அரசியல் பணிகளை நாம் பொறுத்திருந்து கவனித்து பார்ப்போமேயானால் நமக்கு அவருடைய பல்வேறு விதமான நடவடிக்கைகள் தெரிய வரும் என்பது அனைவரும் அறிந்த விஷயமே ஆகும். திருமதி சசிகலா நடராஜன் சனிதசையில் மீண்டும் தீவிர அரசியலில் இறங்குவார் என கிரகநிலைகள் தெரியப்படுத்துகின்றன.